வணக்கம் நண்பா, இது நம்ம சேனல் பிசி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள இருப்போம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா, என்டமாலஜி க்ராப்பைஸ் பிஸ் கிளாஸிஃபிகேஷன் லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதில் உங்களுக்கு நீங்கள் நடத்த போது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆஃப் சாஃப்ளார். சாஃப்ளாரில் இருக்கக்கூடிய பெஸ்ட் என்னென்னு சொல்லிட்டு தான். ஸோ ஆஸ் யூஷுவல் மற்ற கிராப்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இந்த கிராப்ஸ்க்கும் கொடுத்துட்டேன். ஸோ மற்ற கிராப்ஸ் நீங்கள் பார்க்கணும்னா, இந்த வீடியோட கடைசியில் பிளேலிஸ்ட் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பெஸ்ட் மற்ற கிராப்ஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு, ஸோ பெஸ்ட் ஆஃப் சாஃப்ளாரில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸோட நேம், அப்புறம் சயின்டிஃபிக் நேம், அப்புறம் ஆர்டர், ஃபேமிலி, அடுத்த ஆர்டர். ஸோ அந்த ஆர்டரில் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள ஒவ்வொரு இன்செக்ட்டை பற்றியும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் சொல்ல போகிறது வந்து சாஃப்ளார் கேட்டர்பில்லர். ஸோ இந்த சாஃப்ளார் கேட்டர்பில்லரோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காண்டிகா கேப்பன்சிஸ். அண்டு இதோட மேஜர் சிம்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுங்க வந்து லீவ்ஸ் அப்புறம் பார்ட்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இதோட மேஜர் சிம்டம். அது மட்டும் இல்லாமல் இதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, லார்வா வந்து டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடியது. கூடவே பார்த்தீங்கன்னா அதோட போஸ்டீரியர் எண்ட், அதாவது தலைக்கு கொஞ்சம் கீழே, அதாவது ப்ரோதோராக்ஸுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்ப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு மாட்டுக்கெல்லாம் எப்படி அந்த திமில்ன்றது இருக்குது, அந்த மாதிரி இந்த புழுவுக்கும் வந்து திமில்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட அடல்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடல்ட் வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் ஃபோர்விங்ஸ் இருக்கும். அதேமாதிரி ப்ரௌன் ஹைண்ட், லைட் ப்ரௌன் கலர் ஹைண்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதோட பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ காண்டிகா கேப்பன்சிஸ், அதாவது சாஃப்ளார் கேட்டர்பில்லரோட ஐடென்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ அதுக்காக தான் அதோட பிக்சர்ஸும் கொடுத்துட்டேன். அண்டு நெக்ஸ்ட் இதை மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்டர் வந்து நான் ஹோஸ்ட் கிராப்ஸ் லைக் வீட், அதாவது கோதுமை, அது கூட வந்து இன்டர் கிராப் பண்ணுறது மூலியமாக, சாஃப்ளாரை இன்டர் கிராப் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து இது கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி இதை நைட்ரஜன் அப்ளிகேஷன் வந்து, எக்ஸஸ் நைட்ரஜன் அப்ளிகேஷன் வந்து ஃபீல்டில் அப்ளை பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணும். அண்டு இது எதுலேயுமே கண்ட்ரோல் ஆகலன்னும் போது நம்ம வந்து கார்பரேட் 50 WP, அதை வந்து 2.5 to 3 kg பர் ஹெக்டார்ன்ற ரேட்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் தண்ணியில் கலந்து. ஆரல்ஸ் ஃபெனவரேட் 20 ECA வந்து 250 ml பர் ஹெக்டாருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த இன்செக்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சாஃப்ளார் ஏபி. இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூரோலியூகான் கேத்தாமி. ஸோ யூரோலியூகான் கேத்தாமி இதோட சிம்டம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏபிட்ஸ்னாவே அது வந்து சக்கிங் இன்செக்ட்ஸ் தான். ஸோ இதுங்க என்ன செய்யும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சாப்பை வந்து சக் பண்ணி எடுத்துடும். ஸோ சாப்பை சக் பண்ணி எடுக்கிறதுனால இது என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லீவ்ஸ் வந்து எல்லோவிங் ஆரம்பிச்சிருக்கும். பட் இதில் எக்ஸ்ட்ராவே இந்த எஃபிட்ஸ் இது பண்ணும்போது அந்த எங்கர் லீவ்ஸ், அதாவது மேலே இருக்கக்கூடிய எங்கர் லீவ்ஸ் வந்து ரொம்பவே சுருங்கி போன மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் இதோட மேஜர் சிம்டம். அண்ட் எங்கர் லீவ்ஸில் வந்து இதுங்க செக் பண்ணும்போது, இதுங்க செக் பண்ணுற இடத்துல இதுங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஹனிடியூ செக்ரீஷனை வந்து அந்த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் தி லீவ்ஸில் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் இதன் மூலியமாக டைரெக்டாக எதுவும் ப்ராப்ளம் இல்லைனாலும், இதுங்க வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது பிளாக் சூட்டி மோல்டில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ஒரு பிளேஸை வந்து பிளான்ட்டில் உருவாக்கி கொடுத்துரும். ஸோ இதனால் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட்டோட ஃபோட்டோ சிந்தெட்டிக் ஆக்டிவிட்டின்றது வந்து ரொம்பவே கம்மி ஆகிடும். அதனால் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டண்டர் க்ரோத், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே இந்த பிளாக் சூட்டி மோல்ட் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு வளர்ச்சின்றதே இருக்காது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த பிளான்ட் வந்து ட்ரை ஆகிட்டு ட்ரை ஆகிடும். ஸோ இதுதான் இதோட மேஜர் சிம்டம். அண்ட் இதை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிம்ப் வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்க முடியுது, சின்னதாக ரெட்டிஷ் ப்ரௌனில் இருக்கும். அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லார்ஜ் சைஸ்டாக இருக்கக்கூடியது, பியோர் ஷேப்டு பாதி, அதாவது முத்து மாதிரி பிளாக் கலர் பாடியோட கான்ஸ்பிஷியஸ் கார்னிக்கல்ஸோடு இருக்கக்கூடியது. ஸோ கான்ஸ்பிஷியஸ் கார்னிக்கல்ஸ்னால் ஒரு கொம்பு மாதிரி இருக்கும். ஸோ அதாவது இந்த கார்னிக்கல்ஸ், இந்த எபிட்ஸில் வந்து கொம்பு இருக்கிறது தான் அந்த கார்னிக்கல்ஸ்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இதோட இமேஜஸ். அண்டு இதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேட் சோயிங் வந்து அவாய்ட் பண்ணும். அதே மாதிரி பார்டர் ரோஸில் வந்து எஃபிட்ஸோட இன்சிடென்ஸ் தெரியுது அப்படின்னும் போது உடனே நம்ம மெஷர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காது. அது மட்டும் இல்லாமல் இதை நேச்சுரலாக நம்ம எக்ஸசிவ் நைட்ரஜன் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஃபீல்டில் வந்து ரொம்பவே கம்மி பண்ணும். அண்டு 2 or 3 rows ஆஃப் மெய்ஸ் அப்புறம் சொர்க்கம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபீல்டு அதேமாதிரி அரௌண்ட் ஃபீல்டு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது மூலிமா எஃபிட்ஸோட என்ட்ரியை வந்து தடுக்கலாம். ஸோ அப்படி ஒருவேளை என்ட்ரி ஆகிடுச்சுன்னும் போது நம்ம கிரைசோஃபெல்லா, ஸோ கிரைசோஃபெல்லா எக்ஸா ஒரு கிரப்ஸை வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 per plant வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ப்ரெடிட்டர்ஸை வந்து ஃபீல்ட் லெவலில் கன்சர்வ் பண்ணுறது நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ இது எதுலேயுமே கண்ட்ரோல் ஆகலைன்னு போது வந்து நம்ம கெமிக்கல் ஸ்ப்ரேயிங்க்கு போகலாம். அது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டைமெத்தோஏட் 30 EC at 750 ml பர் ஹெக்டார். அதுவும் வந்து எப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 40 and 60th days ஆஃப்டர் சோயிங்கில் தான் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி இல்லைனா டைமெத்தோஏட் கிடைக்கலன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மோனோக்ரோடோபஸ் வந்து 0.05% எமாஸ்குலேஷனில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம்.
அண்ட் இதை ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது எவ்வளோ வாட்டர் வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து தேவைப்படும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 500 லிட்டர் ஆஃப் ஸ்ப்ரே மிக்சர். ஸோ இந்த மோனோக்ரோட்டோபஸ் கலந்தாவோ இல்லை டைமெத்தைட் கலந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு 500 லிட்டர் ஆஃப் ஸ்ப்ரே மிக்சர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதே மாதிரி அப்படி இல்லை தண்ணியில் இது பண்ணலாம்னா டஸ்ட் ஃபார்முலேஷனில் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 20 kg டஸ்ட் ஃபார்முலேஷனில் வந்து அந்த நமக்கு சொல்லியிருக்க கெமிக்கலோட அதே லெவலுக்கு வந்து நம்ம டஸ்ட் ஃபார்முலேஷனில் வாங்கி நம்ம ஒரு ஹெக்டாருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இதை இதோட பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் ஏபிட்ஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பட்ஃப்ளை. ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்கேந்தியோஃபிலஸ் ஹீலியாந்தி. அண்ட் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா டெஃப்ரிட்டிடே. அண்ட் ஆர்டர் வந்து டெப்டிரா. ஸோ இதுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்ஸில் வந்து ஒரு ஹோல் போட்டு இதுக்கு வந்து உள்ளார போயிடும். ஸோ இதுங்களோட மேஜர் சிம்டம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட லார்வல் ஸ்டேஜ், அதாவது லார்வல் ஸ்டேஜ் வந்து இந்த பட்ஃப்ளையோட லார்வல் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மேகட்ஸ். ஸோ மேகட்ஸ் தான் இதோட லார்வல் ஸ்டேஜ், அதே மாதிரி இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்ன்ட்டு சொல்லலாம். ஸோ இதுங்க பட்ஸுக்குள்ளார போயிட்டு குட்டி குட்டி ஹோல் போட்டு போயிட்டு உள்ளார வந்து இருக்கிற சீட்ஸை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அதுங்க இதுங்க எக்ஸ்க்ரீட் பண்ணுற மெட்டீரியல்ஸ், சாஃப்ட் எக்ஸ்க்ரீட் ஆகிற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட போன நாற்றத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாடையை வந்து பார்த்திங்கன்னா சோக்கட் அப்பியரன்ஸ், ஒரு மாதிரி ஈரமான இதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இந்த பட்ஃப்ளையோட இம்பார்ட்டன்ட் சிம்டம், அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த மேகட் வந்து நம்ம அந்த பாடை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா டர்ட்டி ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் அடல்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஆஷ் கலர்டு ஃப்ளை வித் பிரிஸ்டில்ஸ். ஸோ அதோட இமேஜ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பிக்சர் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அது அதோடக்கான பாயிண்ட்ஸும் இருக்குது. பட் நான் அதில் சொன்னது எல்லாமே இதுவும் மென்ஷன் பண்ணுறேன், ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதை மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு டேரெக்டாக கெமிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் போவோம். ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைமெத்தோயிட் 30 EC அட் 600 to 650 ml பெர் ஹெக்டார், ஆரல்ஸ் மாலத்தியான் 50 EC வந்து 1 liter பெர் ஹெக்டார், ஆர் பாஸ்போடியான் 100 EC அட் 150 to 200 ml பெர் ஹெக்டார். ஸோ இந்த இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இதை எது கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 600 to 650 liter ஆஃப் வாட்டர் வந்து ஒரு ஹெக்டார் ரேஞ்சுக்கான அளவுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறது மூலியமாக நம்ம இந்த பட்ஃப்ளையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ரப்பர். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூப்ளெமா ரைபுலா. ஸோ இதோட லார்வா வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது வித் பிளாக் ஹெட். அது மட்டும் இல்லாமல் இதுங்க லார்வாவில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் கலர் ஒயிட் ஹேர்ஸ் வந்து பாடியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதோட ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதோட சிம்டம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க ஃப்ளவர் ஹெட்ஸ் அதே மாதிரி பாட்ஸில் வந்து சாப்பிட்ரும். ஸோ இதுதான் இந்த லார்வாவோட இம்பார்ட்டன்ட் டேமேஜ். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகோவர் மாமிச்சரா. ஸோ இதுங்க வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் அப்புறம் பாட்ஸ் ரெண்டுத்துலேயுமே ஃபீட் ஆகக்கூடியது தான். ஸோ இதுங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் எல்லா கிராப்ஸ்லையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கிராப்ஸில் வந்து பார்க்கணுன்னா இது கடைசியாக பிளேலிஸ்ட் வரும். ஸோ அந்த இதில் போயிட்டு நீங்கள் ஹெலிகோவர் மாமிச்சரா அது வந்து நீங்கள் ஒவ்வொரு கிராப்லேயுமே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அந்த லெக்ஷன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஜாயினோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.